விஷ்ணுபுரத்துல ஹரி அப்படிங்கற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு சுமாரா ஒரு 45 வயசு இருக்கும். அவரோட மனைவி ராதா. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேரு மோகன். ஹரிக்கு தன்னோட குடும்பம்னா உயிர். மோகன் 11வது படிச்சிட்டு இருக்கான். மோகன் எப்ப பார்த்தாலும் தன்னோட மேற்படிப்பு பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள், என்னங்க நம்ம புள்ள 11வது படிக்கிறான், மேற்படிப்பு என்ன படிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஏற்கனவே நிலத்தை வச்சு நிறைய கடன் வாங்கிட்டோம். 5 வருஷமா நமக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கல. இந்த கடன்ல இருந்து நம்மள சாவுதான் காப்பாத்தும் போல இருக்கு. பாவம் புள்ளைய பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. என்னங்க பண்றது? ராதா, என் புள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அவன் பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். ஆனா ஆசை இருந்ததே தவிர அவனுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு யோகியதை இல்லை. ஒரு அப்பனா நான் உயிரோட இருக்கிறதே அனாவசியம். என்னால என் புள்ள இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. என்னாலையும் தாங்க முடியலையேமா. என்னமா செய்ய சொல்ற? அப்பா சொன்னதை கேட்ட மோகன் அப்பா கிட்ட வந்து பேசினா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, பெரிய படிப்பு படிச்சாதான் லைஃப்ல சக்சஸ் ஆவோன்னு எதுவும் கிடையாதுப்பா. அறிவும் திறமையும் இருந்தா எப்பேற்பட்டவங்களும் வெற்றி அடையலாம். எல்லாம் அமைஞ்சு வரும்பா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கப்பா. மோகன் சொன்னதை கேட்டு ஹரி கொஞ்சம் நிம்மதியா தூங்கினாரு. ஆனா மோகனுக்கு தூக்கம் வரல. என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தான். சரி, எப்படியோ தூக்கம் வரவே இல்ல, அப்படியே நடந்து காட்டுக்கு போலான்னு போனான். அர்த்தராத்திரி, அதுவும் பௌர்ணமி ஆனதுனால மென்மினி பூச்சிகள் அந்த இடத்தையே அழகாக்கிக்கிட்டு இருந்தது. அதனால காடே வெளிச்சமா இருந்தது. அப்படியே நடந்து ஒரு வயல்வெளிக்கு வந்தான். அந்த நிலத்துல தர்பூசணி மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நிலத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் தங்க தர்பூசணி. மோகனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அது மேஜிக்கல் வாட்டர் மெலன் மட்டும் புரிஞ்சுது. போய் ஒரு வாட்டர் மெலனை பிச்சான். அப்போ அந்த தர்பூசணி பேச ஆரம்பிச்சது. நண்பா வா, எப்படி இருக்க? இங்க வர இவ்ளோ நாள் ஆச்சா? உனக்காக நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த தர்பூசணிகள் எல்லாமே உனக்குதான். இதையெல்லாம் பறிச்சா அதிலிருந்து தங்க காசுகள் வரும். அந்த தங்க காசு மூலமா உன்னோட கவலைகள் எல்லாமே போயிடும். நீ நல்லா படிக்கலாம்ப்பா. உன் அப்பாவோட கடனையும் தீர்க்கலாம். எங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போ. இனிமே உன்னோட வாழ்க்கையே மாறி போயிடும். எடுத்துட்டு போ நண்பா. ஆனா இது என்னோட நிலம் இல்லையே. போன ஜென்மத்துல நீதான் எங்க முதலாளி. ஆனா உன் நிலத்துல இருந்த ஆசையால ஜமீன்தார் உன்னை கொன்னுட்டாரு. கொஞ்ச நாள்லயே அந்த ஆளும் இறந்துட்டான். அப்பையில இருந்து நாங்க இந்த நிலத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சிலர் கண்ணுக்கு தான் தெரியவோம், ராத்திரியில மட்டும்தான் தெரியவோம். பகல்ல வந்து பார்த்தேனா இங்க மண்ணு மட்டும்தான் இருக்கும். லேட் பண்ணாத, எங்களை கொண்டு போ, இல்லனா விடிஞ்சதும் மண்ணுதான் இருக்கும். அப்போ மோகன் மூட்டை நிறைய காய பறிச்சு கொண்டு போனான். வீட்டுக்கு வந்து அந்த தர்பூசணிய கட் பண்ணி பார்த்தா ஒரே தங்க காசுகளா இருந்தது. கொஞ்ச நாள்லயே அந்த தர்பூசணி பழங்களை வித்து மோகன் பெரிய பணக்காரனா மாறினான். மேஜிக்கல் வாட்டர் மெலன் ஜூஸ். கங்காபுரத்துல ராஜு அப்படிங்கிற ஒரு சிறு வியாபாரி இருந்தாரு. சீசன்ல என்ன கிடைக்குமோ அதை நல்லா யோசிச்சு அதை விற்பாரு. ஆனா துரதிருஷ்டம் மட்டும் அவரை எப்ப பார்த்தாலும் பின்தொடர்ந்துட்டு இருந்தது. எந்த வியாபாரம் செஞ்சாலும் லாபம் கிடைக்காது. ராஜுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. ஏதாவது ஒரு பொருளை வித்தியாசமா செஞ்சு காட்டுவாரு. ஆனா அது யாருக்குமே புரியாது. அதனால அவரோட மனைவி, என்னங்க எப்ப பார்த்தாலும் புரியாத எதையாவது செய்யறீங்க, என்னைக்காவது ஒரு வியாபாரத்தை லாபகரமா செஞ்சு பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கூட நம்ம எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கல. உங்களை பார்க்கும்போது பயமா இருக்குங்க. பையன் இப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க என்னமோ கல்யாணம் ஆகாதவ மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கீங்க. 35 வயசு ஆளு, இப்படியே இருந்தா உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நான் வந்த நேரம்தான் உங்களை இப்படி புடிச்சு ஆட்டுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் போதும் எனக்கு. கடைசியா சொல்றேன், நீங்க சரியா இருந்தா சரி, இல்லனா நான் என் பிள்ளைய தூக்கிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ உட்காந்து உங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சுகிட்டு இருங்க, சரியா? பிரவீனா, நீ என்ன புரிஞ்சுகிட்டது இவ்ளோதானா? என் டேலண்ட் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா மத்தவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஏதாவது புதுசா செய்யணும்னா கண்டிப்பா டைம் ஆகும். எவ்வளவு டைம் ஆகுங்கறீங்க? வாழ்நாள முழுக்க இப்படியே கடத்திரலானா இல்ல செத்ததுக்கு அப்புறமுமா? சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் எல்லாம் உங்க இஷ்டம். நாங்க ரெண்டு பேரும் செத்தா கூட உங்களுக்கு புத்தி வராது. அதான் சொல்லிட்டல்ல, உங்களுக்கு இதுதான் கடைசி அவகாசம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனா அங்க இருந்து போயிட்டான். பிரவீனா சொன்னது கேட்டு ராஜு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது சீக்கிரமா பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டர்மெலன் வியாபாரி ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. ராஜு அதை பார்த்து அவர்கிட்ட போய், என்னாச்சுப்பா, எதுக்காக இவ்ளோ சோகமா உட்கார்ந்துருக்க? என்ன மாதிரி நீயும் கஷ்டத்துல இருக்கியோ? என்ன ஆச்சு? என்ன சொல்லி என்னப்பா செய்ய? ஒரு பழம் கூட வித்து போகாம இருக்கு, ஒரு லாரி முழுக்க இருக்கு. இத எல்லாத்தையும் எப்ப வித்து எப்ப பணமாக்க போறேன்னு தெரியல. நிலைமை இப்படியே போச்சுன்னா நான் தற்கொலை பண்றதை தவிர வேற வழி இல்ல. ராஜுவுக்கு உடனடியா ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் அந்த வியாபாரி கிட்ட, நீ ஒரு வேலை செய்யறியா, உன்னோட வாட்டர்மெலனை என்கிட்ட கொடு. நான் அந்த வாட்டர்மெலனை வச்சு ஒரு மேஜிக்கல் ஜீப் செய்யறேன். அது வித்து போச்சுன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்போ அதை வச்சு நம்ம நிறைய ஜீப்பை செஞ்சு விற்க முடியும். நீ எப்படியும் நஷ்டத்துல இருக்கன்னு சொன்ன இல்லையா? இந்த ஒரு தடவை என்ன நீ நம்பு. நல்லபடியா பிசினஸ் போச்சுன்னா வருமானத்துல பாதி பாதி எடுத்துக்கலாம். அந்த பேச்சை கேட்டு அந்த ஆளு வாட்டர்மெலன் எல்லாத்தையும் ராஜுக்கு கொடுத்தான். ராஜு அந்த வாட்டர்மெலனை வச்சு ஒரு ஜீப்பு தயார் பண்ணினான். அதை ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கும் போனான். எல்லாருக்குமே அந்த ஜீப்பு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இடத்துலயே ராஜு அதை 500,000 வித்தான். அது மட்டும் கிடையாது, 100 ஜீப் செய்ய ஆர்டரும் கிடைச்சது. ராஜுவும் அந்த வியாபாரியும் சேர்ந்து ஜீப்பை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே ராஜுவும் அந்த வியாபாரியும் பெரிய கோடீஸ்வரர்களானாங்க. ஊர் முழுக்க எல்லாரும் ராஜுவை புகழ்ந்து தள்ளினாங்க. ராஜுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். வாழ்க்கையிலையும் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான். குழந்தையையும் மனைவியையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டான். வாழ்க்கையும் நிம்மதியாச்சு.